ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி May 29 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு. ஸோ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து புதிய தலைமை நீதிபதி வந்து பதவியேற்கிறாரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா புர்வாலா 33வது நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தை பற்றி சில ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ சென்னை உயர் நீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1862. ஸோ இதில் தற்பொழுது 75 நீதிபதிகளை கொண்டு சென்னை உயர் நீதிமன்றம் இயங்குகிறது. இதனுடைய நீதி எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு புதுச்சேரி இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான் இது நீதி எல்லையாக செயல்படுகிறது. ஸோ 33வது நீதிபதியாக கங்கா புர்வாலா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 1 trillion எக்கனாமி 2030. ஸோ தமிழ்நாடு வந்து 2030க்குள்ளார 1 trillion எக்கனாமியை ரீச் பண்ணுங்கிறத நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இப்போ ஜப்பானில் வந்துட்டு போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, அங்கே இருக்கிற நிறுவனங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்காக ஜப்பான் சென்றிருக்கிறார். அங்கே போயில அவர் அங்கே போய் அவர் பேசின ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்கு வருடம் வந்து 23 லட்சம் கோடி முதலீடு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்துட்டு இப்போ 2023, இதிலிருந்து 7 வருஷம் கழிச்சு 2030க்குள்ளே நம்ம 1 trillion எக்கனாமி ரீச் பண்ணணும், அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 23 லட்சம் கோடி முதலீடு நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி முதலீட்டை ஈர்க்கும் பொழுது புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் உருவாகும் பொழுது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்பு அதிகரித்தாலே எக்கனாமி தள வருமானம் அதிகரிக்கும், மனித வளம் அதிகரிக்கும், எக்கனாமியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில், அதாவது மெயின்ஸ் ஓரியன்ட் எக்ஸாமில் ரொம்ப அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. 1 trillion எக்கனாமி ரீச் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு எடுத்த நடவடிக்கைகள். ஸோ நம்ம இது ஒரு ஃபேக்டாக கொடுக்கலாம், பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனதின் குரல், மன் கி பாத். ஸோ நமக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். ஸோ அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுவசங்கம். யுவசங்கம்ங்கிறது என்னென்னா, மக்களிடையே தொடர்பை அதிகரிப்பதற்காக யுவசங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்கணும் அப்படின்னு மனதின் குரல், அதாவது மன் கி பாத், அதில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. சைனாவில் வந்துட்டு முதன் முதலாக பயணிகள் விமானம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, C919. நமக்கு தெரியும் 916ங்கிறது. ஸோ அதை ஞாபகம் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, C919 அப்படிங்கிற விமானத்தை சைனா தயாரிச்சிருக்காங்க. ஸோ தயாரித்த நிறுவனத்தின், விமான நிறுவனத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமார்க். ஸோ இந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்கு. ஸோ கடைசி ஒன் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன். ஸோ அதில் இந்தியாவை சேர்ந்த பிரணாய் அப்படிங்கிறவர் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். ஸோ இந்த சாம்பியன் பட்டம் வந்து எந்த பிரிவுக்கு கீழே வழங்கப்பட்டுள்ளதுன்னா, ஆடவர் ஒற்றை, மென்ஸ் சிங்கிளில் அவருக்கு இந்த சாம்பியன் பட்டம் கிடைச்சிருக்கு. ஸோ மலேசியாவில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட், பேட்மிண்டனில் பிரணாய் அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் அப்படிங்கிறது லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். Thank you, friends.